ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் இந்த பிளாக் தான். நான் வந்து நிறைய டேஸில் வந்து எடுத்த வீடியோஸை கம்பைண்டாக சேர்த்தா வந்து இந்த வீடியோ. ஸோ அன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு, நியூஸ் பேப்பரை கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து வீட்டுக்கு கொஞ்சம் விருந்தாடிலாம் வந்திருந்தாங்க, அதனால் வந்து இட்லி சாம்பார் சட்னி பொங்கல் அப்படின்னு ஃபுல் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை நல்லா வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டெனோ பற்றி வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க, நான் வந்து சொல்கிறேன், நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நானும் வந்து என்னோடய முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்டில் குரூப் 4 அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ கூட குரூப் 2 கூட வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹைகோர்ட்டில் ஸ்டெனோவாக போகணும், இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டெனோவாக போகணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு செப்பரேட்டாக வந்து எக்ஸாம் எழுதணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ஷார்ட் ஹேண்ட் எழுதிட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் குளிச்சுட்டு ஒரு ரிலேட்டிவிட்டிக்கு போயிட்டேன். ஸோ அங்கே போய் மறுபடியும் வந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நோட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுத்தேன், அது வந்து படிக்கவே இல்லை. ஸோ அதை கம்பைன் பண்ணி குட்டி குட்டியாக வந்து எழுதிட்டு இருந்தேன். அதை வந்து குயிக் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் அண்ட் கால்லேருந்து எழுதிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சரி அதே பண்ணக்கூடாது, யூபிஎஸ்சிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பாலிட்டி வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சாப்டர் வந்து படித்தேன். நான் வந்து ப்ரீவியஸ் இயர் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன், எவ்வளோ தான் நம்ம பாலிட்டி வந்து படித்தா கூட அதை வந்து கொஷின் பேப்பர் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர்லாம் பாலிட்டி தான் படிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட், எஸ்பெஷலி ஃபார் ப்ரிலிம்ஸ். ஸோ அதை வந்து எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கேன். அதுக்கு வந்து பாலிட்டி படித்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு 4 to 6 வந்து ஜியாகிரஃபியோட ரிவிஷன் கிளாஸ் இருந்தது. அது வந்து கிளைமேட்டாலஜியோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர், லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்லாம் எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து டே 2. ஸோ அந்த நேற்று வந்து நான் ஷார்ட் அண்ட் காமிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருந்துச்சு, ஜிஎஸ் அதுக்கப்புறம் சி செட்டு, ரெண்டுமே வந்து நான் எழுதினேன் ஃபுல் மார்க் டெஸ்ட். ஆனால் வந்து நான் ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இருந்தாலும் தட்ஸ் ஓகே. ஏன்னா நான் வந்து படித்த கொஸ்டின் எல்லாமே கரெக்டாக போடுறேன், பட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைலமாவில் 2 ஆப்ஷனில் வந்து இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி போடுற கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறமா ஃபேக்சுவல் ஏரியாஸ், பாலிட்டியில் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டில் சில கொஷின்ஸு, இதெல்லாம் வந்து நான் பயந்து போன சயின்ஸ் அண்ட் டெக் கொஷின்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சிஇசெட்டில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன், இருந்தாலும் நேற்று டெஸ்ட்டில் வந்து வெரி பேடாக இருந்துச்சு காம்ப்ரிஹென்ஷனு. ஸோ அதனால் அதுவும் வந்து நல்லா பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்லேயாவது இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்து நல்லா டெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து எனக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை. ஸோ பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்து ஷார்ட் ஹேண்ட் பற்றி டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுவும் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஸோ டில் தி எண்ட் ஆஃப் த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே எங்களுக்கு கிளாஸ் எதுவும் இல்லை, அதனால் ஷார்ட் ஹேண்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ கம்மிங் பேக் டு ஸ்டெனோ, ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து இங்கே எங்கே கிளாஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லி 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஸ்டெனோ சீனியர் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன் மை ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ இப்போ வந்து நான் எந்த ஒரு கிளாஸுமே போகல, பட் எனக்கு கிளாஸ் எடுத்த சார் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹைகோர்ட்டில். ஸோ அந்த ஸ்டெனோகிராஃபராக அந்த சார் வந்து எனக்கு கைட் பண்ணுறாங்க, லைக் மென்டார். ஸோ அவங்கள்ட்ட ஏதாவது டவுட்னா மட்டும் நான் கேட்டுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஸ்டெனோலாம் முடிச்சுட்டு
நைட்டு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், ஐ மீன் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர போகிறோம். ஸோ அதனால் அத்தா வந்து ஹோட்டல் அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு வந்து தோசை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என்னோடய வீடியோஸ் வந்து முன்னாலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து ஃபுட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி ஊருக்கெலாம் போகும்போது அந்த மாதிரிலாம் அத்தா வந்து எனக்கு வாங்கி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஃபைனலி நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறி நைட் 1:00 ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரிசர்வ் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து சென்னை ஒயிட் ஃபீல்ட்லேருந்து ட்ரெயின் ஏறி சென்ட்ரலில் வந்து இறங்கியாச்சு. ஸோ சென்ட்ரலேருந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 1 hour ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி ஆஃப்டர் 15 days வி ஹவ் ரீச்டு ஹோம். ஸோ வந்து பெங்களூர் முடிச்சு பெங்களூர் பயணம்லாம் இனிதே நிறைவடைந்து வீட்டுக்கு வந்தாச்சு சென்னைக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பேக் டு ஃபார்ம், பேக் டு ஸ்டடி டேபிள், பேக் டு மை ஆல் நோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேக் டு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்டடி பிளாக் வெறித்தனமாக படித்து நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ சும்மா ஒரு ரேண்டம் வீடியோஸ் மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் அங்கெடுத்த கிளிப்ஸ்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணிப்பேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் பிலோ வாட் யூ ஹேவ். இஃப் யூ எனி டவுட்ஸ் கைண்ட்லி ஆஸ்க் மீ, ஐ டெஃபினெட்லி ரிப்ளை யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச், சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.